பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். ஹிமாச்சல் பிரதேசல இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஹிமாச்சல் பிரதேசத்துல பாஜக காங்கிரஸ் ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. காங்கிரஸை விட்டுவிட்டு பிஜேபிக்குள்ளேயே இப்போ பெரிய வந்து முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது. இதுவரை பிஜேபியில் கடந்த 10 ஆண்டுகளில் யாருமே பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் ஹிமாச்சல பிரதேசத்துல நடக்க தொடங்கி இருக்கு. ரொம்ப குறிப்பா மோடியுடைய ஆடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார்? லார்ட் ஆக்டன் ஒருத்தர் வந்து சொல்லுவார், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ் அப்படிம்பார். அதிகாரம் என்பது லஞ்சத்திற்கு வழிவகுக்கிறது, மிகப்பெரும் அதிகாரம் என்பது மிகப்பெரும் லஞ்சத்திற்கு வழிவகுக்கிறது அப்படிம்பார். அதுதான் பிஜேபியில் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏற்குறைய 7-8 வருஷமா இங்கே வந்து ஒன்றிய அரசை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து சில மாநிலங்கள் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் இருந்தாங்க, ஆனால் ஒன்றிய அரசு அவருடைய கைக்கு போனதுக்கப்புறம் இந்த 2014 இருந்ததை விட அவங்களுக்கு வந்து பன்மடங்கு பலம் அதிகரிச்சது. 2019 அப்புறம் அப்சல்யூட் மெஜாரிட்டி, இவங்களுக்கு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய பலம் வந்து பல மடங்கு அதிகரிச்சது. முந்தி 2014 இருந்ததை விட இன்னும் அதிகரிச்சது. அதாவது தாங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து பார்ட்டி பீப்புளுக்கு வந்து பொதுவாக வந்து வந்தது. அதனால தான் லஞ்ச லாவண்யங்கள் வெளியில சொல்லாமல் இருக்கலாம், பத்திரிகைகள் வந்து ஊடகங்கள் வந்து அதிகமாக எழுதுறதுலேங்கிறது வந்து இருக்கலாம், ஆனால் மத்திய பிரதேசத்தில் நடந்த அந்த மெடிக்கல் காலேஜ் ஊழல் வந்து ஒழுங்காக விசாரிச்சா என்னென்னலாம் வெளியில் வரும், எத்தனை பேர் அதில் தற்கொலை பண்ணாங்க, அதெல்லாம் வெளியில் வரும். அது மாதிரி வந்து இங்கே வந்து நிறையா வந்து உள்ளுக்குள்ள கூடிய இது நடக்கிறது, போட்டி நடக்கிறது. போட்டிகள் நடக்கிறதெல்லாம் கட்சி கொள்கையை வச்சு இல்லை, எவன் அதிகமாக சம்பாதிக்க முடியுங்கிற போட்டியினால தான் இந்த மாதிரி வந்து ஒரு முன்னுக்கு 2 பேர் வந்து போட்டி போடுறது. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்களே பேசுகிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இதை நான் என்ன பார்க்குறேன், நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி, இவர் இந்த நாட்டுடைய நிர்வாகத்தில் இந்த பிஜேபி மற்றும் பிஜேபியுடைய தேர்தல் விவகாரங்களில் காட்டுற ஆர்வத்தில் 10ல் 1 பங்காவது நாட்டு நிர்வாகத்தில் காமிச்சார்னா நாடு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் திறமையானவர். இப்போ 72 வயசில் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு தரமும் ஒரு மாநிலத்தில் தேர்தல் வந்ததுன்னா எத்தனை தரம் அங்கே போய் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு பாருங்க, களைப்பில்லாமல் சோர்வில்லாமல் போய் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்களோ அவருடைய திறமையை தான் காமிக்குது, சந்தேகமே இல்லை. அவருடைய கடின உழைப்பு இதெல்லாம் காமிக்குது. ஆனால் ஒரு பிரதம மந்திரி வந்து சொல்லணும், ஒரு ரிபல் கேண்டிடேட்டை வந்து சொல்லணும், அதுவும் நட்டா அவருடைய பிஜேபியுடைய பார்ட்டி பிரசிடென்ட் இருக்காரு, அவருடைய மாநிலம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், அதில் வந்து அவருடைய சொந்த மாவட்டத்தில் 2 பேர் ரிபல் கேண்டிடேட் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவருடைய சொந்த மாவட்டத்தில். அப்போ இதில் வந்து இவர் வந்து தான் பிரதம மந்திரி வந்து தான் பேசணும் பேசி தீர்க்கணுங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது அப்படின்னா அது வந்து பிஜேபிக்கு வந்து அதுவும் ஒரு கட்டுப்பாடான கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு கட்சிக்கு இப்படி இருக்கிறது வந்து ஒரு பின்னடைவு தான். இன்னொன்று என்னென்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இப்போ பலமாக இப்போ யூபியில் வந்து காங்கிரஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பலமே கிடையாது. பீகார்ல வந்து காங்கிரஸுக்கு பலம் கிடையாது. மாநில கட்சிகள் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி அளவுக்கான பலம் சில விஷயங்கள்ல அவங்களுக்கு இருக்காது. ஆனா இப்ப ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து இது பிஜேபி, பஞ்சாப், ஹரியானா இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து சரியான எதிர்கட்சியா இருக்கு, பலமான எதிர்கட்சியா இருக்கு. இப்ப எதை வந்து எதன் அடிப்படையில் ஒரு கட்சி பலமா இருக்கு அப்படின்னா, மக்கள் ஆதரவுங்கிறது ஒண்ணு. எந்த ஒரு மாநிலத்திலுமே வந்து இந்த வெஸ்டர்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, பொருளாதார பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும் குழுமங்கள் எங்கேயுமே வந்து ஒரே குழுமமாக வந்து இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள போட்டிகள் இருக்கும். இப்போ காங்கிரஸ் இருந்ததுன்னா அதனால பலனடைந்த குழுமங்கள் இன்னைக்கு பலன் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து மறுபடியும் அந்த பலம் அடையணுங்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால இது வந்து காங்கிரஸுக்கு வந்து வெறுமனே மக்கள் ஆதரவு மட்டுமில்லை, பொருளாதார ஆதரவும் அங்கே இருக்கும். பல மாநிலங்களில் காங்கிரஸுக்கு வந்து அப்படிப்பட்ட பொருளாதரவு வந்து கிடையாது, ஆனால் இங்கே வந்து அந்த பொருளாதாரம் இருக்கும். இந்த நிலையில பிஜேபிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பின்னடைவு வர்றதுங்கிறது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அன்சர்டனாக இருக்கும். ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட் மட்டுமா இது பாதிக்குது சார்? இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய வீழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசுபொருளாக இருந்த விஷயம் தான். காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு என்னெல்லாம் காரணம்னு சொல்லப்பட்டதோ, காங்கிரஸ்ல இருந்து யாரெல்லாம் பிஜேபிக்கு வந்தார்களோ அதே ஆட்கள் அதே பிரச்சனைகள் வந்து இப்ப பிஜேபிக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எல்லா இடங்களிலும் மோடி சொல்றதுதான் வேத வாக்கு. இதுலயுமே கூட அந்த போட்டி வேட்பாளர் சொந்த கட்சியிலே இருந்து கொண்டு போட்டி வேட்பாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, டைரக்டா மோடியவே சேலஞ்ச் பண்றாரு அந்த ஆடியோல. நான் வந்து இங்க நிக்கிறேன், ஏன்னா வந்து நத்தா வந்து என்னை இத்தனை வருஷமா ஓரம் கட்டிட்டு இருக்கிறாரு, நீங்க அதை இத்தனை நாளா கண்டுக்கிடாம 2 நாளைக்கு முன்னாடி வரை கூட கண்டுக்கிடல, இன்னைக்கு வந்து நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹரியானால ஒருத்தர் வெளிப்படையா பேசிட்டாரு.
மற்ற மாநிலங்கள்ல வெளிப்படையாக பேசாமலே பெரிய முரண்கள் வந்து உள்ள போறதை பார்க்க முடியுது. எடியூரப்பா வெளிப்படையாக பேசியிருந்தார், சிந்தியா வந்து இப்போ ஒரு பிரச்சனைய அங்க போய்கிட்டு இருக்கு சிவராஜ் சிங் சவுகானுக்கு எதிராக. எல்லா ஸ்ட்ராங் ஹோல்டுலயுமே பிஜேபிக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து உட்கட்சி பூசல் அப்படின்றத வந்து 2024 முடிவுகளை வந்து மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கா? மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பிஜேபி வந்து கொஞ்சம் அவசரமா எல்லா மாநிலங்களையும் பிடிக்கணும்னு சொல்லி அந்த அவசரத்துல என்ன பண்ணாங்கன்னா, எதிர்கட்சியில இருந்த பெருந்தலைகளை எல்லாம் முதல்ல எழுத்தாங்க. இப்ப அப்படி எதிர்கட்சியில பெருந்தலைகளை இழுக்கும் போது அதுக்கான விலையை கொடுக்கணும். இப்ப சிந்தியாவுக்கான இம்பார்ட்டன்ஸ், அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருக்காருங்கிறத தவிர சொந்த மாநிலத்தில் அவர் வந்து தன்னுடைய பலத்தை இழக்க விரும்ப மாட்டார், பலத்தை அதிகரிக்க தான் விரும்பார். ஏன்னா அதுதான் அவருடைய பார்கெனிங் பாயிண்ட். அதனால வந்து அது ஏற்கனவே இருக்கிற சிவராஜ் சௌகானுக்கு அது பிடிக்காது. அதனால நீங்கள் வெளியிலேருந்து இப்படி ஆட்களை கூட்டு வரும்போது இதை தவிர்க்க முடியாது. இப்போ இதில் வந்து பெங்காலில் வந்து என்ன பண்ணாங்க, பெங்காலில் இன்னைக்கு உள்ள இவங்களை வந்து பாருங்கள், பிஜேபி எம்எல்ஏ வந்து பாருங்கள், அதில் ஒரு 4-5 பேரை தவிர மற்ற எல்லாமே மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்க. இவங்களுக்கு என்ன இந்த கட்சியை பற்றி பெரிய விசுவாசம் இருக்கும், ஏதோ ஜெயிச்சிருவோம் எம்எல்ஏ ஆயிடுவோம் பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த நம்பிக்கை வந்து பொய்ச்சி போச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அவங்க கையில் இல்லை, கவர்மெண்ட் அவங்க கையில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அங்கே எங்கள் சிஎம் வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி, அவங்க அவ்வளோ லேசில் இந்த மாதிரி கட்சி மாறி போனவங்களையெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. அதனால அந்த தொந்தரவு வேறு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு இந்த இதில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து எம்எல்ஏக்கு கொடுக்கணும், அது வந்து அக்செப்டட் பிரின்சிபல். இவங்க பிஜேபியில் என்ன பண்ணாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்காம சிஏஎஸ்ஓ ப்ரொடெக்ஷன் கொடுக்காங்க. சிஎம் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ், எதனால கொடுத்தாங்கன்னா போலீஸ் வந்து போலீஸ் கூட பேசி இவங்கெல்லாம் இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்கிற பயத்தில் தான் இது மாதிரி சிஎஸ்ஓ ஃபோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அங்கே உள்ள ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார். இருக்கலாம். அதனால நீங்கள் வெளியிலிருந்து ஆட்களை கூட்டு வந்தால் உங்களுக்கு என்ன பெரிய கொள்கை கோட்பாடு கொள்கை மேலே பற்று இதெல்லாம் இருக்கும், தேர் ஆப்பர்ச்சுனிஸ்ட், சந்தர்ப்பவாதிகள், அதனால வந்தாங்க. எமர்ஜென்சி சமயத்தில் காங்கிரஸ்லேருந்து வெளியில் போனாங்கன்னா அவங்கள சந்தர்ப்பவாதின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜனநாயகத்துக்கு ஆபத்து, குடியரசு கொள்கைக்கு கோட்பாடுக்கே ஆபத்துன்னு நினைச்சவங்க காங்கிரஸ் விட்டு போனவங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி என்ன ஆபத்து வந்துருச்சு, காங்கிரஸ் விட்டு போய் பிஜேபியில வந்து சேர்ந்ததுனால இந்த நாடு நல்லா வந்துடும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? போனவங்கெல்லாம் ஆதாயத்துக்காக போனாங்க, உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பலத்தை பெருக்க பார்ப்பாங்க. அப்ப என்ன நடக்கும், உட்கட்சி பூசல் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பேச்சு வரும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு. சொந்த கட்சிக்காரர்கள் ஒரு பெரிய அதிருப்திக்கு ஆளாக்குறாங்க, என்னைய நம்ப மாட்டீங்க வர்றவனை நம்புறீங்க அப்படின்ற குரல் வந்து இப்ப வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சார்? ஆமா, தமிழ்நாட்டிலே இல்லையா, திமுக என்ன சொல்றாங்க, அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் முக்கியமான பொசிஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லி கட்சிக்குள்ள வந்து அந்த உரசல் இருக்கத்தான் செய்யாது. எல்லா கட்சியிலும் இருக்கத்தான் செய்யும், பிஜேபியில அது அதிகமா இருக்கும். ஏன்னா பிஜேபியில வந்து எங்க அவங்க ஸ்ட்ராங்கா இல்லையோ அங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க பண்ணது அத்தனையுமே. நீங்க தான் பாத்தீங்களா, ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தான் இந்த மாதிரி பண்றது. எத்திக்ஸ்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இவங்க வேலை பார்த்தாங்க, அடிப்படை தான் எத்திக்ஸே இல்லை இவங்க கிட்ட. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் இல்லை, மாரல் எத்திக்ஸ் இல்லை. ஒரு இதை பத்தி பாரத சம்பிரதாயத்தை பத்தி பேசி பேசி வளர்ந்த ஒரு கட்சி, நம்முடைய மதத்தை பத்தி பேசி பேசி வளர்ந்த ஒரு கட்சி, அந்த மதம் சொன்ன நல்ல கோட்பாடு எதையுமே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணல. அதனால என்ன ஆகுது, த இன்டர்னல் டிஃபரன்சஸ் வில் மவுண்ட் வரதான் செய்யும், தே ஹவ் டு பே எ பிரைஸ் ஃபார் இட். அப்ப வேல்யூஸ்ன்றது ஆட்சியில மட்டும் இல்ல கட்சிக்குள்ளேயுமே கூட இல்ல. ஆமாம், வேல்யூஸ்ன்னு சொன்னவங்கள்லாம் வந்து ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த வேல்யூஸை பற்றி பேசுனாங்க, ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் எல்லாம் காத்தோட காத்தா போயிடுச்சு, அதுதான் உண்மை. ஓகே, இப்போ தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இதே குரல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலையுமே அதிகாரத்தில் இருக்கும் மாநிலங்களில் தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதிகாரத்திலே இல்லாத தமிழ்நாட்டிலும் கூட மூத்தவர்களினுடைய புகைச்சல், அவர்கள் வந்து இப்போது இருக்கக்கூடிய கட்சித் தலைவரை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எது அவர்களுடைய பலமோ அது அவர்களுடைய பலவீனமாக மாறுகிறது அப்படின்றத வெளிப்படையாக உணர முடிகிறது. இதற்கு பெரிய இது ஆய்வுகள்லாம் கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு பட்டவர்த்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மோடியினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும், ஏன்னா மோடி வந்து ஒவ்வொரு முறையும் கூட நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல நமக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம், அரசியல் முரண்பாடு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த வில் எப்படியாவது நாடு முழுவதும் காவி குடி பறக்க விட வேண்டும் அப்படின்ற அந்த வில்லு வில்ல வந்து இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் பாக்குறீங்க? அதான் பீகார்ல போயிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு பீகார்ல? இவங்க எல்லாம் செய்ய என்ன பண்ணாங்க, பீகார்ல வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனை வந்து இந்த கூட்டணி வந்து விளக்குனாங்க, அதாவது விளக்க சொன்னாங்க, அவர் விலகி போயிட்டாரு. போயிட்டு என்ன பண்ணாரு, நான் தனித்து போட்டிடுவேன்னாரு. தனித்து எங்க போட்டி விட்டாரு, இவங்களுடைய செக்யூலர் பார்ட்டி ஜனதா செக்யூலர் பார்ட்டியுடைய நிதிஷ்குமாருடைய கேண்டிடேட்ஸ் எங்கெங்கெல்லாம் போட்டி போட்டாங்களோ அங்கே மட்டும் தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்டினார். நிப்பாட்டி என்ன பண்ணாங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை பிரித்தாங்க.
பிரச்சனை. நிதிஷ்குமார் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து தோத்து போயிட்டாங்க. நிதிஷ்குமார் வந்து இருக்கிறதுல பெரிய கட்சிங்கிற அந்தஸ்து மாதிரி பிஜேபி இருக்கிறதுல பெரிய கட்சி ஆனாங்க. அந்த நேரத்தில் வந்து மகாராஷ்டிரா புரட்சி நடக்காமல் இருந்திருந்தால் நிதிஷ்குமாருக்கு வந்து முதலமைச்சர் பதவியே கிடைச்சிருக்காது, அவர் தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டாரு, உணர்ந்து அவர் வந்து சரியான நேரத்தில் சரியான ஸ்டெப் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டார். ஸோ இவங்களுக்கு வந்து இதில் இன்னொன்று பெரிய பிரச்சனைனா, மோதியை முன்னிறுத்தி பேசுகிறாங்களே, இதில் ரிஸ்க் என்னன்னா, அப்போ தோத்தா சரி கம்ப்ளீட்டாக மோதிங்கிற கரிஷ்மா வந்து அங்கே எல்லாம் போயிடும். அது வந்து அந்த மோதி இஸ் எ பிக் கேம்ப்ளர், அதை மறந்துடாதீங்க. அவர் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்திய அரசியலில் வந்து துணிச்சலாக முடிவுகளை எடுக்கக்கூடியதில் வல்லவர். இந்த டிமானிட்டைசேஷன் ரைட் ஆர் ராங், ஹி டுக் எ டெசிஷன். அவர் எப்பயுமே ரஃபேல் அங்கே போய் பாரிஸில் போய் திடீர்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டாரு. இட் கோஸ் எகென்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் நேஷன் சொல்லி பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல. ஜிஎஸ்டி பற்றி அது இன்னொன்று என்னென்னா, அவர் எந்த இடத்துக்கு வந்தாரோ அந்த இடத்த பலமுள்ளதாக ஆக்குவார். ஒரு காலத்தில் ஜிஎஸ்டியையும் நீட்டையும் எதிர்த்து ஒரு மாநிலத்துடைய முதல் மந்திரி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னார், இது எங்களுக்கு தேவையில்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் பேர் இன்றைக்கி பல பேருக்கு நினைவு இருக்காது, நரேந்திர மோடின்னு அவர் பேர். அந்த மாநிலத்து பேர் வந்து குஜராத். ஆனால் இங்கே டெல்லிக்கு வந்தோடனே என்ன பண்ணாரு, நீட்டையும் கொண்டு வந்தார், ஜிஎஸ்டியும் கொண்டு வந்தார். ஏன், ஜிஎஸ்டி கொண்டு வரும் மூலம் நீட் கொண்டு வரும் மூலம் ஒன்றிய அரசு பலம் பெறும், தான் தலைமை வைக்கும் ஒன்றிய அரசு பலம் பெறும். அன்னைக்கு வந்து நீட்டையும் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தால் தான் பலம் தான் பதவி வைக்கும், குஜராத் மாநிலம் பலம் இழக்கும். அதனால எந்த இடத்துல இருந்தாலும் தான் பலத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. அதுக்காக வேண்டி அவர் வந்து கேம்பிளிங்க்கு வந்து கொஞ்சம் கூட தயங்க மாட்டார். இன்னைக்கும் அவர் பெரிய கேம்பிளிங் தான் பண்ணியிருக்காரு. நீ போடுற ஒவ்வொரு ஓட்டும் தாமரை பிஜேபிலாம் குழம்பிட்டு இருக்காத, நீ போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோதிக்கு போடுற அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்கிறது வந்து இது ரெண்டு விதத்துல தப்பு. ஒன்று வந்து இது மூலம் மாநில சுயாட்சிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருது, மாநிலங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிரு. நீங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்காக தான் ஓட்டு போட்டீங்க, இந்த மாநிலத்தை பத்தி பிறகு கவலைப்படவே வேண்டியதில்லை, கவலைப்படக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றதா அர்த்தம் கேட்கணும், அவருக்காக தானே ஓட்டு போட்டீங்க. அதனால வந்து இது த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஃபெடரல் கான்செப்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸிங்கிறது வந்து கேலிக்குள்ளாக்குது இந்த மாதிரியான பேச்சு. இதுல வந்து ரிஸ்க் என்னன்னா, இவ்வளவு இவர் சொல்லி அதுக்கப்புறம் பிஜேபி அங்க பதவிக்கு வரலன்னா அப்ப எல்லாருக்கும் எஸ்கேப் ரூட் கிடைச்சிருச்சு. அவரே சொன்னாரியா, எனக்காக போடுனாரு அவருக்காக போடல, இதில் நாங்கள் என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாருமே எஸ்கேப் ரூட்ல வந்து போயிடுவாங்க. அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் திரு மோடி அவருடைய துணிச்சல் வந்து பாராட்டுதல் புரியுதுங்கிறது சந்தேகம் இல்லை. அவருடைய விண்ணப்பத்தி கேள்வி கேட்டதுக்கான முக்கியமான காரணம் நம்முடைய முதல் கேள்விதான். ஒரு சாதாரண தொண்டருக்கு அவர் போன் பண்ணி பேசுறாரு, இதற்கு முன்பு அவர் எப்போதும் கூட அதை வந்து செய்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து அவர் வந்து தன்னுடைய தொண்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு, என்னுடைய தொண்டர் இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஹீ இஸ் புரோக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஏன்னா இடையில அமித்ஷா பேசியதாக ஒரு ஆடியோ வந்தது, அதை பற்றி இன்னும் அவர் பேசினாரா அப்படி, ஹீ இஸ் மேட், ஹீ இஸ் நோ மோர் ஹிம்செல்ஃப் அப்படின்னு இடையில ஒரு ஆடியோ ஒன்று வந்தது. ஸோ அதனுடைய நீச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதை? இல்ல, அது அவர் பேசினாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா இது அவர் பேசினது அதை மறுதளிச்சு பிஜேபியும் சொல்லல, பிஎம்ஓவும் சொல்லல, இவரேதான் பேசிருக்கான்னு தெரியுது. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ டெஸ்பரேட் கால். அதாவது நிச்சயமா அங்க வந்து சூழ்நிலை சரியா இல்லை. இப்ப இதுல வந்து குஜராத்ல வந்து 38 பேருக்கும் என்னமோ மறுபடியும் ரீஎலெக்ஷனுக்கு வந்து சீட் கொடுக்கல, 38 சிட்டிங் எம்எல்ஏஸ். அது எதை காட்டுது, அங்க நிலைமை சரியில்லை அப்படிங்கறது காட்டுது. அதனால தே ஆர் கோயிங் ஃபார் ஹார்ட் டெசிஷன்ஸ் அப்படி. ஆனா அந்த 38 எம்எல்ஏவும் உள்குத்து வேலை இப்ப பார்ப்பாங்க, பதவி மறுபடியும் நாமினேஷன் கிடைக்கல. அதனால எப்படி பார்த்தாலும் சிக்கலான முடிவுகள் தான் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆனா இதை எல்லாத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு வந்துடும் அப்படின்னு நம்புறாங்க. இதை பொறுத்த மட்டும், குஜராத்தை பொறுத்த மட்டும் இந்த ஆம் ஆத்மி வந்ததுனால அங்க என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அவங்க காங்கிரஸ் ஓட்டு பிஜேபி ஓட்டு ரெண்டையும் பிரிச்சிருவாங்களா, அல்லது காங்கிரஸ் ஓட்டை மட்டும் பிரிப்பாங்களா, அல்லது பிஜேபி ஓட்டை மட்டும் பிரிப்பாங்களா, நமக்கு தெரியல. அதனால அங்க வந்து என்ன நடக்குதுன்னு உதவியா சொல்ல முடியல. ஆனா ஹிமாச்சல் பிரதேசில இவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு தேர்தல் போட்டி இருக்கிறது நான் நினைக்கிறேன். இதோட தமிழ்நாட்டின் தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். ஏன்னா இப்ப மோடி வந்து கொஞ்சம் பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி அந்த இடத்துல பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணி ஒரு பேரத்தை கடினமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஏதாவது தாக்கத்தை இருக்குமா? ரெண்டு பேருமே கடினமா தான் பேரம் பேச போறாங்க. எடப்பாடி வந்து தெளிவா இருக்காரு, தொண்டர்கள் வந்து இரட்டை இலக்கித்தான் ஓட்டு போடுவாங்க. இரட்டை இலை நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுடைய எல்லா ஓட்டும் நமக்கு தான் வரும், திமுக தொண்டர்களுடைய அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டு நமக்கு தான் வரும் அப்படின்னு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஜாதி ஓட்டுன்னு இருக்குது தமிழ்நாட்டில், எல்லா இடத்துலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, அதை மறக்க முடியாது. தினகரன் வந்து போன தடவை எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு, எத்தனை வெற்றி வாய்ப்புகளை வந்து இவங்களுக்கு மறுதளிச்சாரு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதிமுகவுக்கு மறுதளிச்சாரு. அதை பற்றி எடப்பாடி வந்து கவலைப்படல. கடைசியாக வந்து இவங்க எடப்பாடி கூட தான் போவாங்க பிஜேபி, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது.
ஏன்னா எடப்பாடி கூட போனா தான் 3 சீட்டோ 5 சீட்டோ 8 சீட்டோ அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டோம்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் இவங்க சசிகலா அம்மையார் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டா, இந்த ஒன்றிணைந்த அதிமுகங்கிற ஒரு உணர்வே தொண்டனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதிமுக தொண்டனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஃபீல்டு என்ன, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்றேன், இந்த தொண்டர்கள் படை அப்படிங்கிறதுல வந்து அதிமுகவுக்கு வந்து திமுகவோட ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு அதிமுகவுக்கு. அன்னைக்கு அந்த காலத்துல ஏன்னா திமுகவுக்கு கிடைத்தவர்கள் கொள்கை தொண்டர்களாக இருந்தார்கள், அதிமுகவுக்கு கிடைத்தவர்கள் ரசிகர்களாக இருந்தார்கள். ரசிகர்கள் வந்து ரொம்ப வெறித்தனமா வந்து அந்த காலத்திலிருந்தே வேலை பார்த்தாங்க. அந்த இது இன்னும் இருக்கு. எம்ஜிஆர் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுனாலும் அந்த எம்ஜிஆர் பட்டாளம் அதன் காரணமாக எம்ஜிஆர் சொன்னார் என்று பார்த்தால் ஜெயலலிதாவுக்கு ஆதரவளித்தவர்கள், இதை தவிர பலனடைந்தவர்கள், ஒரு மாவட்ட செயலாளர் விடுங்க, ஒன்றிய செயலாளர் முதற்கொண்டு விசிட்டிங் கார்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருன்னா அவர் கிடைக்கிற மரியாதை என்னன்னு பார்த்து, இந்த மாதிரி பல காரணங்கள்னால அப்படி ஒரு தொண்டர்படை இருக்கு. ஆனா திமுகவுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க பதவிக்கு வந்து இந்த 1.5 வருஷத்துல ரொம்ப பெரிய தவறுகள்னு சொல்லி எதுவும் சுட்டிக்காட்டப்படவில்லை. இந்த கள்ளக்குறிச்சி சொல்லலாம், இந்த மாதிரி 1-2 சொல்லலாம், ரொம்ப பெரிய தவறுகள் இது வரைக்கும் சுட்டிக்காட்டப்படவில்லைங்கிறதுனால, பிளஸ் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மக்களை வந்து இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு சொல்றவங்கலாம் வந்து டிஎம்கேக்கு முந்தி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அதனால எட்ஜின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டோட்டல் எட்ஜின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக தான் பலம் வாய்ந்ததா இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, 2024. இன்னைக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது அதை பத்தி, ஆனா இன்னைக்கு தேதிக்குள்ள நிலவரம் இதுதான். ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் இல்ல, பிஜேபியை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டா இந்த அதிமுக ஓட்டு அப்படியே மடை மாதிரி பிஜேபிக்கு வரும் அவங்க போட்டி போட்ட இடத்துல. ஆனா அதிமுக ஓட்டு உள்குத்து நடக்கும். பிஜேபி இவர் ஓபிஎஸ் கேண்டிடேட்டை இபிஎஸ் தோக்கடிப்பாரு, இபிஎஸ் கேண்டிடேட்டை ஓபிஎஸ் தோக்கடிப்பாரு, இது மாதிரிலாம் நடந்து அதன் மூலம் இப்போ மொத்தம் வந்து 40 சீட்டு பாண்டிச்சேரியும் சேர்த்து அதில் இவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க பிஜேபிக்கு. இந்த 8 சீட்டில் இவங்க 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, மீதி 32 சீட்டில் மற்ற எல்லா கட்சியும் கொடுத்தது போக 28 சீட்டு இவங்க வச்சிருக்காங்கன்னு வைங்க ஏடிஎம்கே. 28-ல் 14வது அவங்க ஜெயிக்கலைன்னா இவங்க பிஜேபி என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கொடுத்ததில் 50% நாங்கள் ஜெயிச்சோமே, உங்களுக்கு கொடுத்ததில் 50% நீங்கள் ஜெயிக்கலையே, அப்ப இருக்கல பெரிய கட்சி யாரு, இருக்கல ஆதரவு யாருக்கு, இதுதான் அவங்களுடைய கால்குலேஷன். இட்ஸ் வெரி ஆப்வியஸ். இதை வந்து நீங்க வந்து என்கிட்ட கேட்டதுல நியாயமா அநியாயம், நான் நியாய அநியாயத்தை பத்தி பேசல, அரசியல் கட்சிகள் தங்களுடைய பலத்தை பெருக்குவதற்காக இருக்கின்றன, பிஜேபி தன்னுடைய பலத்தை பெருக்கிறதுக்காக இந்த யுக்தியை கையாள்றாங்க. இதை எப்படி கவுண்டர் பண்றதுன்னா ஒரே ஒரு வழிதான், உண்மையாகவே மனம் இணைந்து அதிமுக சேர்ந்தால் ஒழிய அதிமுக பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை நிச்சயமாக இழக்கும். அந்த இடத்துலதான் எடப்பாடியார் போன வாரம் கூட சொல்லி இருக்கிறாரு, டிடிவி தினகரனோட இனிமேல் எந்த விதமான கூட்டணிக்கும் வாய்ப்பே இல்லை, மெகா கூட்டணியில் டிடிவிக்கு இடம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இவர் சொல்லிட்டார், சீச்சி இந்த படம் பிடிக்கும் தினகரன் சொல்லிட்டார். அது வந்து ஒரு இவர் இவருடைய எடப்பாடி கட்சிக்கு எடப்பாடி தலைமை தாங்குற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இது மாதிரி இவங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டையில பிஜேபி வில் ட்ரை தேர் லெவல் பெஸ்ட் டு கெட் எவ்ரிபடி டுகெதர் அண்டர் சிங்கிள் அம்பரலா, முயற்சி பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு நல்லது. ஆனா எடப்பாடி அதை கடைசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டார். ஆனா கடைசியில எடப்பாடி சொல்றதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தான் பிஜேபி இருக்கும். இதுதான் ஓவராலா இந்திய சூழலை கணக்கு பண்ணும் பொழுது பிஜேபியின் மந்திரங்கள் இப்போது முன்பு போல பலிப்பது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சார்? இல்ல, முன்பு போல் மற்ற மாநிலங்களில் பலிப்பதில்லை, ஆனால் பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்று இன்று பல கிராமங்களில் உணரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலையும் சில பேர் சொல்லலாம் பிஜேபி வந்து ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா, ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு 10 பேர் இருக்காங்க. நிறைய காரணம் இருக்கு, பிஜேபி சொல்லியிருக்காங்க தொண்டர்களுக்கெல்லாம் 2-வீலர் கொடுப்போம் இருக்காங்க, அதை செய்வோம் செய்வோங்கிறாங்க. இறுதியாக கோவில்களாகட்டும் அரசியலாகட்டும் அதிகார பதவிகளாகட்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான், இதுதான் உண்மை. எதனால வந்து கோயில்ல வந்து சில பேர் மட்டும் மற்றவங்களும் அர்ச்சகரை விட மாட்டேன்னு சொல்றாங்க, பக்தியினால மட்டுமா? அது கிடைக்கும், அது கொடுக்குற பொருளாதார பலம், அது மாதிரி தான் அரசியலும். அதனால வந்து இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் சொல்லி பார்த்தா பிஜேபிக்கு ஒரு 10 பேர் சேர்றதுல வந்து ஒரு அதிசயம் இல்லை. அப்ப இந்த பொருளாதாரம் இன்னும் வசதி பெருகுன்னு சொல்லி நினைச்சா இன்னும் பல பேர் வருவாங்க பிஜேபிக்கு வருவாங்க. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி அப்படிப்பட்ட பெரிய கட்சியாக தமிழ்நாட்டுல இன்னும் வளர்ந்துடல, அதுல சந்தேகமே கிடையாது. இவங்க வந்து ஒன்றிணைந்த வளர்ச்சி இதெல்லாம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே பேசுறாங்க நம்புறாங்க. ஏடிஎம்கே உடைய அடிப்படை அடிமட்ட தொண்டர்கள் நம்புறாங்க எல்லாருக்குமே வளர்ச்சி இருக்கணும்னு, அப்படின்னா தான் அந்த அடிமட்ட தொண்டனுக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த நம்பிக்கை உள்ள ரெண்டு கட்சிகள் வந்து முக்கியமான கட்சிகளா இருந்தால் தமிழகத்திற்கு நல்லதுதான். அப்படி இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய இது முகமது பின் துக்ளக் ஆண்டார், அதன் பின்னும் இந்தியா உயிருடன் இருந்தது, அதுபோல் இங்கு யார் ஆண்டாலும் நாம் உயிருடன் இருப்போம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.